Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தட்டைப்பயிறு வச்சு செய்யக்கூடிய இந்த காரக்குழம்பு தான் பார்க்க போறோம். இது வந்து டேஸ்ட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதல வந்து நம்ம தட்டைப்பயிறு இதோட சேர்த்து கத்திரிக்காவும் சேர்த்து செய்ய போறோம். அட்டகாசமா இருக்கும். நீங்க இதுக்கு வந்து சுட சுட ரைஸ் வடிச்சு அது மேல நீங்க ஊத்தி சாப்பிட்டா போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெறும் இதுக்கு தொட்டுக்கே வேணாம், வெறும் காம்பினேஷனுக்கு நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டா போதும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரை கப்பு அளவுக்கு காரமணின்னு சொல்லுவாங்க, இது தட்டைப்பயிறுன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு நைட்டு பூரா நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நீங்கள் டெய்லி ஒரு பருப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இதை தண்ணி வடிகட்டி நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இதோட நீங்கள் உப்பும் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதோட மூடி போட்டு நான் விசில் போட்டுடுறேன். இதை வந்து ஒரு நாலு விசிலுக்கு வந்து வச்சு எடுத்தா போதும், நல்லாவே வெந்துடும். ஏன்னா நைட்டு பூரா ஊறி இருக்கு, அதனால் நல்லா வெந்துடும். ஒரு லெமன் சைஸுக்கு வந்து நான் புளியை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லாவே கரைச்சி எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரை பேனு. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுலேயே நான் வந்து 150 கிராம் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் தொளி ஒரு துண்டு அளவுக்கு நான் வந்து இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்கும் போது இப்போ தட்டைப்பயிறு வாய் பிடிக்குமா இருக்கோ, அதனால் அதுவும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கட்டும், கலர் மாறட்டும் வெங்காயத்தோட கலரு. நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்புக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லாவே ஒரு அளவுக்கு கலர் மாறிடுச்சு. ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோடைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது நல்லா ஜீரகத்தையும் மிளகோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இதோட நான் வந்து 2 தக்காளியை வந்து மீடியமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம், அதனால் மீடியமான தக்காளியாக 2 சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா தக்காளி வணங்கி வரட்டும் ஓரளவுக்கு. இப்போ நல்லாவே வணங்கிருச்சு. அப்படியே நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்ல தேங்காயும் வணக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சேர்த்து அதோடைய நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே தேங்காய் வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து மிளகா வந்து தீயாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து கருகுன வாசனை வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வந்து வணக்கினா போதும். லைட்டாக வணங்கியாச்சு, வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடு நான் வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லது. ஏன்னா தட்டைப்பயிறு வாய் சில பேர்த்துக்கு சேராமல் வாய் பிடிக்கணுமா இருக்கா, அதனால் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தட்டைப்பயிறு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் காரக்குழம்பு செஞ்சாவே வெந்தயம் சேர்த்துக்கணும். அதோடைய ஒரு 4 அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை 2 ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெங்காயம் நிறையா சேர்த்துக்கல, ஒரு 2-4 வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது லைட்டாக வணக்கி விட்டுறலாம். இப்போ நல்லாவே வணங்கிருச்சு. நம்மளோட புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைச்சலுக்கு முன்னாடியே ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த புளி வந்து நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போட்டோ சுண்டி, அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லாவே சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து நம்ம அரைச்சி வச்ச நம்மளோட பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் சொல்கிறபடி இந்த நீங்கள் மசாலா அரைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலாவில் வாசனையெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், இருக்கட்டும். இப்போ நல்லா கம கமன்னு குழம்பு வாசனை வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் சைடெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிறு வந்து வேவிச்சதை வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 4 நிமிஷம் நல்லாவே ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லாவே ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிர் புளிக்குழம்போல் நான் வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 கத்திரிக்காயை நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காயை சேர்க்கும் போது குழம்பு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் புளிக்குழம்பு. அதுக்கு தான் நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நான் கத்திரிக்காய் சேர்த்து இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது ஒரு 7 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் இருக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு குழம்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம துளி கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். இது வேணால் தூவிக்கலாம், வேணானா விட்டுடலாம். பாருங்கள் நம்மளோட தட்டைப்பயிர் கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அட்டகாசமாக இருக்கும் லஞ்சுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்க வளமுடன்.